எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. முடிஞ்ச என்ன தாண்டி பியர் மார்க்கெட்டுக்கு போய் பாடுறா அப்படின்ற மாதிரி சூப்பரா ஒரு லெவல் 16,850 அப்படின்ற அந்த 200 days இஎம்ஏ அப்படின்றது வந்து நம்மளை நல்லா சப்போர்ட் கொடுத்து எடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்த சமயத்துல தான் நீங்க வந்து ரொம்ப முக்கியமா ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நேத்து உப்புமா செய்வாங்க, போன வாரம் உப்புமா ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முந்தின வாரம் உப்புமா ஞாயிற்றுக்கிழமை, அப்ப இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வரும், மோஸ்ட்லி நம்ம உப்புமா அப்படின்னு பெட்டு கட்டுவோம். அதே மாதிரிதான் கடந்த 3 நாளா பாத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வர்றான், லோல இருந்து ஒரு ரெக்கவரி ஆயிட்டு செல் வருது, மறுபடி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை லோ வர்றான், லோல இருந்து ரெக்கவரி ஆயிட்டு மறுபடி செல் வருது. அப்ப இன்னைக்கு பாருங்களேன், இப்ப மார்க்கெட் வந்து கீழே 16,800 இருந்து மேல வந்தவன் எவ்வளவு தூரம் வந்திருக்கான், 17,034 வரைக்கும் வந்திருக்கான். அப்ப என்ன நம்ம பெட்டு கட்டலாம், மோஸ்ட்லி பெட்டு கட்டுறதுன்னா நீங்க எந்த பக்கம் கட்டுவீங்கன்னு கேட்டா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சரி நேத்து 2 நாள் தொடர்ந்து பண்ணானே இன்னைக்கு அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 17,000 ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு கீழே ஒரு செல்லிங் போலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். பட் இன்ட்ராடேல நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஐபி விடக்கூடாதுங்க, மார்க்கெட் ஏறட்டும் இறங்கட்டும் தொடர்ந்து நம்ம வாங்குறது வாங்கணும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு 75 ஷேர் வாங்கணும்னு நான் போட்டு வச்சிருந்தேன், அது போய் வாங்கிடுச்சு, அது போக இன்ட்ராடேல ஒரு 300 ஷேர் வாங்கி கொடுத்து விட்டேன். நண்பர்களே, நம்ம இந்தியால யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் கீழிருந்து 200 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கா. ஆனா நீங்க போய் வேர்ல்டு மார்க்கெட் பாக்குறீங்கன்னு வச்சீங்களேன், நான் போய் என்ன பண்றேன்னா வேர்ல்டு மார்க்கெட்ல லோட் பண்றேன். வேர்ல்டு மார்க்கெட்ல குறிப்பா ஏசியன் மார்க்கெட்டை பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், எல்லாம் கிழிச்சு தொங்கிட்டு இருக்கானுங்க. ஹேங் சங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2.5% நிக்கி சாங்காய்னு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவா பிளீடிங், ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கானுங்க. பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆயிருக்குன்னா 200 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கு. ஏன் அவனுக்கு மார்க்கெட் ஏசியன் மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே வர்றாங்கன்னா, ஃபாரினர்ஸ் அங்க ஹெவியா செல் பண்றாங்க, இவ்வளவு நாள் செல் பண்ணாங்களா அப்படின்ற டேட்டா நான் எடுத்து பார்க்கல. பட் இப்ப சமீபத்துல செப்டம்பர் மாசத்துல வந்து ரொம்ப அதிகமா செல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ஏசியன் மார்க்கெட்ல வந்து சவுத் கொரியானுடைய கரன்சி எடுத்துங்க, சைனீஸ் மார்க்கெட்ல சைனீஸ் கரன்சி எடுத்துங்க, எல்லாருமே வந்து ரொம்ப கீழ் நோக்கி ரொம்ப இறங்குமா இருக்க, அதனால ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்க, இருக்கிறதெல்லாம் வித்து விட்டுட்டு பணத்தை வழி எடுத்துட்டு போலான்னு அங்க நிறைய வித்து விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே அந்த வழியை அனுபவிச்சிட்டதுனால, போன டிசம்பர்ல இருந்து ஜூன் வரைக்கும் நம்ம ஏற்கனவே அந்த வழி அனுபவிச்சதுனால இப்ப நம்மளுக்கு பெரிய இறக்கமா தெரியல. நண்பர்களே, நீங்க உலகத்துல இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டீங்க, உங்ககிட்ட 1,00,000 கோடி பணம் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்ப ஒருத்தர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ரிஸ்கே இல்லாம உங்களுக்கு வருஷமான நான் 4,000 கோடி தரேங்க, 4% தான், 1,00,000 கோடியில 4% மட்டும் நான் தர்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, ரிஸ்கே இல்லை, உங்களுக்கு கேரண்டியா அச்சடிச்சு தர்றேன், 4% வருஷத்துக்கு வாங்கிங்கன்னா அப்ப பெரிய ஆளு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல நான் எதுக்கு வாங்கணும்னு கீழே போற ரிஸ்க் எடுக்கணும், 1,00,000 கோடி 50,000 கோடி ஆயிட்டு என்ன பண்றது, நான் ஏன் கிரிப்டோ கரன்சில கொண்டே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபா கொடுக்கக்கூடிய அந்த 4,000 கோடிக்கு தானே போக பார்ப்பாங்க. ஏன்னா 4,000 கோடிங்கிறது மிகப்பெரிய பணம். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்கானுடைய ட்ரெஷரி பாண்டு அதனுடைய ஈல்டு அமெரிக்காவே கேரண்டியா தருது, அந்த நாடு திவால் ஆகாதுன்னு எல்லாம் நம்புறாங்க. ஸோ அந்த நாடு தரக்கூடிய பாண்டினுடைய ஈல்டே 10 வருஷம் ஈல்டு 4%ன்றான், ஷார்ட் டேர்ம் ஈல்டும் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ அதுல உண்டே பணத்தை போடலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துட்டு உலகம் பூரா சேஃப்டி கிட்டத்தட்ட கோல்ட கூட விற்கிறாங்க, கோல்ட கூட வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அமெரிக்க பாண்டுல வாங்க பாக்குறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம இருக்கணும. நம்ம ஏற்கனவே வெளிநாட்டுக்காரங்க அவங்களுடைய பணத்தை இந்தியால இருந்து வித்துட்டு வெளியே போனதுனால அந்த ஷாக் வந்து நம்மளுக்கு புதுசு இல்லை, நம்மளை யாரும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம அதை அனுபவிச்சிட்டோம். பட் இருந்தாலும் இப்ப மறுபடியும் அடுத்த சைக்கிள் வருது, இந்த சைக்கிள்ல 1,00,000 கோடி நம்ம நாட்டு விட்டு வெளியே போக போகுதுன்னு தெரியல, பாக்கலாம். நம்ம தான் ரொம்ப நல்ல பிரைட் ஸ்பாட்ல இருக்கோம், அதனால நம்ம எல்லாத்துக்கும் செல்ல குட்டிகளா தான் இருக்கோம், பாக்கலாம் என்ன பண்றாங்கன்ட்டு. என்பதை நம்ம இந்த சைனாக்காரரு சைனீஸ் பிரசிடென்ட் பத்தி ஒரு நியூஸ் வெளியிட்டு இருந்தோம், இவரு போன எஸ்இஓமிய சம்மிட்டுக்கு அப்புறம் இவரை பார்க்கவே முடியல, உஸ்பெகிஸ்தான் எங்கிலிருந்து வந்த ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். இடையில இந்த வேலையத்த ஆளுக்கு ஒரு 4 பேர் நியூயார்க்ல கொண்டுகிட்டு இந்த மாதிரி 4-5 வீடியோ போட்டு விட்டு இது அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. நம்ம மீடியாக்கள் எல்லாமே அதை ரொம்ப பெருசா பேசிட்டாங்க. கடைசியில பார்த்தா எனக்கு ஏன்டா எண்டு கார்டு போடுறீங்க, நான் இங்க தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ரீஅப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு சைனீஸ் பிரசிடென்ட். அடுத்த டைமும் அவர் தான் வருவார் போல, வந்தா நல்லதாங்க, அவனு நாடு நல்லா இருந்தா நம்மளும் நம்மளுடைய மெட்டல் கம்பெனிஸ் எல்லாம் நல்லா மேல வரும், இல்லைன்னா நம்ம மெட்டல் கம்பெனிஸ் கும்பா பாடிடும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை, அவனும் நல்லபடியா இருந்துட்டு போறான். சரி நண்பர்களே, மெடிக்கல் மிராக்கிள் இது யாராவது நல்லா உன்னிப்பா கூர்ந்து கவனிச்சு பாத்திருக்கீங்களான்னு தெரியல, பட் ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அமெரிக்க ஷேர் மார்க்கெட்ல நடந்திருக்கு. நம்மளுடைய ஐடி கம்பெனிகள்லாம் கீழே போய் பாவம், அதில் பாதாளத்தில் கிடக்கிற காரணம் இந்த நாஸ்டாக் அப்படின்ற இண்டெக்ஸ் தான். எப்பவுமே இவன் மைனஸ்லேயே தான் இருப்பான் பெரும்பாலும், போன வருஷம் டிசம்பர்லேருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணுறக்கே தான் பார்ப்பான். டவ் ஜோன்ஸ்
ஒரு 1% இறங்கிருக்குனா இவன் போய் 1.5% இறங்குறது 2% இறங்குறது இந்த வேலையிலே தான் பார்த்துட்டு இருந்தான். இப்போதான் அதிசயமா இந்த டெக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமா வித்துட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாங்களே என்னன்னு தெரியல. டெக் இண்டெக்ஸ் அப்படின்றது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா. அப்போ இந்த டெக் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஐடி கம்பெனிஸ் டெக் கம்பெனிஸ்க்கு ஒரு மறுவாழ்வு, ஒரு புனர் ஜென்மம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியது. அப்பா இன்னைக்கு மிகப்பெரிய வேலை பார்த்து விட்டாங்க சன்ஃபார்மா, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டே இறங்கி கிடக்கு, ஆனால் கிட்டத்தட்ட 3% ஏறி இருக்கா. இவன் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் கெய்னர். இவன் ஏன் ஏறி இருக்கான்னா, நேற்று என் கையில் இருந்த சன்ஃபார்மாவை பிடிச்சி வித்து விட்டேன். வீக்லி கெயின் வீக்லி பிக்கில் 5 நாள் ஆச்சு, சரி வந்துட்டு வந்து வெளியே வந்துருவோம்னு சொல்லி வெளியே வந்தேன். அதனால தான் இவன் 3% ஏறி இருக்கான். நண்பர்களே, சமீபத்தில் இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் பாட் ஜோனில் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து தொடர்ந்து இறங்கவும் இருந்தது. இப்போ 5 டேஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% மேலே இறங்கியிருந்தது, அதாவது 20% இறங்கியிருந்தான். இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு 10% பக்கம் ஏறி திருப்பி ஏறி இருக்கான். இது ஒரு அருமையான புல் பேக் ராலி. ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ் யாராவது வச்சிருந்தீங்கன்னா இது ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி டேன்லாம் இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கான், இது ஒரு சந்தோஷமான விஷயம். இது ஏன் நல்ல விஷயம்னா, டேன்லாம் வந்து சில காரணங்களால திடுதுப்புன்னு ரொம்ப இறங்கிட்டான், 1000 ரூபாயிலிருந்து இறங்கிட்டான். இறங்கினதுக்கப்புறம் அந்த ஷாக் எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இப்போ 760 ரூபா இருக்கா. ஸோ அப்போ இந்த எந்த பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இவன் 760 ரூபாயிலிருந்து அப்படியே மேலே ஏறி 1100 ரூபா அப்படின்ற விலை வந்து இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டேன்லா அப்படின்ற ஷேர் வந்து யாராவது உச்சாணிக்கும்ல 2000 ரூபாய்க்கு வாங்கிப்பா வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, ஒரு 1100 ரூபா இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறோம். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அதை சேவ் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆதாயபூர்வமான ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களை வந்து பெரிய லாபம் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு, இல்லைனா 10-20 வருஷம் கழிச்சு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்த இடத்துக்கே தான் மறுபடியும் இருப்பீங்க. ஸோ 1 கோடி சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்களும் சரி நானும் சரி, யார் போய் ஷேர் வாங்கினாலும் நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஹோல்டிங் வரிசையை நீட்டி அப்படியே வரிசையை அடுக்கி வச்சிருப்பாங்க. இதைதான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்றாங்க. யாரும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி காட்டுங்க, நான் இதை தான் ஓப்பன் பண்ணி காட்டுவேன். இதில் நான் வாங்கின ஷேர் நான் கையில் வச்சிருக்கிற ஷேர் எல்லாத்தையுமே இது ஹோல்டிங் காட்டும். எத்தனை லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறேன், இப்போ கரண்ட் வேல்யூ என்ன, லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா அப்படின்றதான் காட்டும். ஸோ இதுதான் போர்ட்ஃபோலியோ. அப்போ உங்களை வந்து என்ன சொல்கிறேன் நான், ஒரு லாபகரமான போர்ட்ஃபோலியோ, ஒரு 10 வருஷமாக ஒருத்த வந்து தன்னைத்தானே நிரூபித்து லாபகரமாக நான் இருக்கேன்னு சொல்லி ஒருத்தன் காமிச்சிருக்கான், அவனுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு. அவனுடைய போர்ட்ஃபோலியோ நம்ம ஓபன் பண்ணி பார்க்குறோம், இந்த மாதிரி நான் ஐசிசி வச்சிருக்கீங்க, ஹெச்டிஎஃப்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றான். ஸோ இதுதான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டினுடைய போர்ட்ஃபோலியோ. நம்ம வாங்கல, நம்ம இதனோட யூனிட் வாங்குறோம். நம்ம 1 லட்சம் ரூபா போட்டோம்னா அவன் ஐசிசியில் கொண்டே ஒரு 8%, ஹெச்டிஎஃப்சியில் கொண்டே ஒரு 6000 அப்படின்னு நம்மளோட 1 லட்சத்தை பிரித்து வாங்குவான். அப்படி பிரித்து வாங்கி என்ன பண்ணியிருக்கான்றது பாருங்க. பிரிச்சு வாங்கி 10 வருஷத்துல, அதாவது 2 ஜனவரி 2013, இப்போ நம்ம 2022 இருக்கோம். ஸோ 10 வருஷ கணக்குக்கு நீங்க வந்து வெறும் 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வெறும் 10,000 ரூபா பணத்தை உள்ள போட்டிருந்தீங்கன்னா இப்போ 40,000 ரூபா மாறி இருக்கும் 10 வருஷத்துல, சரிங்களா. ஸோ அதே வந்து நீங்க 1 வருஷத்துல இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், January 1, 2022 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டே கொஞ்சம் கம்மி தான். பட் ஏவரேஜா வருஷமானா 10 வருஷமா கடந்த 10 வருஷமா போன January 2013 போட்டே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் 15% அப்படின்றத இந்த போர்ட்ஃபோலியோ நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட், இந்த டேக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட், அது என்ன பேருங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். அதுகிட்ட கொண்டு போய் நம்ம எஸ்ஐபியில் நீங்கள் 1000 ரூபாய மாதம் 10 வருஷமாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் போட்டிருந்த பணமே 1,20,000 ரூபா ஆச்சு. அப்போ அதனுடைய கரண்ட் வேல்யூ வந்து 2,70,000 ரூபா இருந்திருக்கு. நல்ல அருமையான லாபம். இல்லை நான் லம்சமாக போடுறேன், எனக்கு 1 கோடி அப்படின்றத நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஆமாங்க, உங்களுக்கு 1 கோடி வேணா சும்மா வெறுங்கையில் முடம் போடுவீங்களா? உங்க கையில் ஒரு 25 லட்சம் ரூபாய் இப்போ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க 25 லட்சம் ரூபாய் கொண்டு மொத்தமா நீங்க போட்டீங்கன்னா 1 கோடி அப்படின்றது 10 வருஷம் கழிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த லம்சம் பாருங்க, லம்சம்ல வந்து கிட்டத்தட்ட நீங்க கிட்டத்தட்ட 308% லாபம் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய பணம் வந்து 4 மடங்காயி 40,807 ரூபா இருக்கு. அப்போ 25 லட்சம் ரூபா போட்டிருந்தீங்கன்னா அதே 10 வருஷத்துல 1 கோடி அப்படிங்கறது ஆயிடுது. இது பல கோடீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய டாக்ஸ் சேவிங் ஃபண்டு. இதெல்லாம் நம்ம வந்து பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கு, எத்தனை பேர்த்துட்டு 25 லட்சம் ரூபா இருக்கு. அதனால இப்போதைக்கு உங்களால 1 கோடி அப்படின்றது கொஞ்சம் எட்டக்கனியா தான் இருக்கும். ஆனா உங்களால ஒன்னு முடியும், 10 வருஷம் எஸ்ஐபி போடுறது 20 வருஷமா போடுங்க.
இல்ல 25 வருஷமா போடுங்க, 1000 ரூபாய் போடுறதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 10,000, 20,000, 30,000, 40,000 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. எல்லாத்துக்குமே சம்பளம் வந்து 10,000 அப்படித்தான் ஆரம்பிக்கும். வருஷம் போக போக சம்சாரத்தை வந்து வேலைக்கு போற சம்சாரமா பார்த்து கட்டிக்கிடுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு சேர்த்து நீங்களே சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. 10 வருஷம், 20 வருஷம், 25 போகும்போது இந்த 1 கோடி அப்படின்றது எட்டக்கூடியது. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல, 20 வருஷத்துக்கு மேல தன்னைத்தானே நிரூபிச்சவன் எவன் அப்படின்னா இந்த கனரா ரோபோக்கு ஈக்விட்டி டேக்ஸ் சேவர் ஃபண்டு தான். இதுல போட்டீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, 1.5 லட்சம் ரூபாய் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு வருஷ வருஷம், அதுல உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. நண்பர்களே, சில முக்கியமான நியூஸ் இப்போ பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டே இறங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு நியூஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்லுங்க, நான் அதில் போய் இன்ட்ராடே பண்ணிக்கிறேன், அல்ல அதில் போய் நான் ஷார்ட் டைம் பண்ணிக்கிறேன்னா இந்த கேஸ் ஸ்டாக்ஸில் நியூஸ் இருக்கு. ஸோ எம்ஜிஎல், குஜ் கேஸ், ஐஜிஎல்லாம் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு கொஞ்சம் மேலையும் கீழேயும் ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கீழே ரீட்ரேஸ்மெண்ட்லாம் நீங்கள் பிடிச்சி பிடிச்சி மேலே விற்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்பிஐனுடைய மீட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க என்ன பண்ண போறோம், என்ன பொறுத்த வரைக்கும் 50 பேசிஸ் பாயிண்ட் அப்படின்றது ஹைக் பண்ண தான் போறாங்க. ஏன்னா நம்ம நாட்டை விட்டு வெளியே பணம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அதை ஏற்ற தான் போறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த சமயத்தில் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரெண்டுமே பெரிய பங்குகள். பப்ளிக் செக்டர்ல எஸ்பிஐ பெருசு, பிரைவேட்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெருசு. ஸோ இதெல்லாம் இது மேல நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா இந்த ரேட் ஹைக் பண்றதுனால பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வந்து நிறைய சார் நம்ம யோசிச்சுட்டு பாட்டிருந்தோம். ஆனா புரோக்கர் புரோக்கர் தாங்க, அனலிஸ்ட் அனலிஸ்ட் தாங்க, சம்பந்தமே இல்லாம ஜூப்ளியன்ட் ஃபுட் வந்து நல்லா பாசிட்டிவா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃபெஸ்டிவ் சீசன்ல எங்களுடைய ஃபேவரட் பிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் அவங்களுடைய ஆர்டிகல் படிச்சு பார்க்கும்போது புரிய வருது, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நிறைய பேர் மால்ஸுக்கு போவாங்க. மாலுக்கு போகும்போது எல்லாருமே வந்து பெரும்பாலும் நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரை விட லாஸ்ட் ஃப்ளோரில் போய் வந்து திங்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஜூப்ளியன்ட் ஃபுட் எல்லாம் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஃபெஸ்டிவல் சீசனில். டைட்டன்லாம் நம்ம ஏற்கனவே யோசிச்சதான், அவன்யூ சூப்பர் மார்க்கெட்லாம் நம்ம ஏற்கனவே யோசிச்சதான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில கமெண்ட்ஸ் படிக்க சொல்லியிருந்தீங்க, இப்போ பார்க்கலாம். ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, செயில்னு ஒரு கம்பெனிங்க 116, 106, 100, 95, 75, 69க்கெல்லாம் வாங்கி 75 ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணியிருக்கேன், 1690 ஷேர் இருக்கு, இந்த இறக்க எப்பதாங்க இறங்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு படத்துல சூர்யா சொல்லுவார், உங்க மனதைரியத்தை பாராட்டி இந்த பத்மினி யூஸ் பண்ண சோப்பு டப்பா கொடுக்குறங்கிற மாதிரி உங்களை செயல் படாத பாடுபடுத்துது. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரான்னு வச்சுங்களேன், ஏன்னா சைனா வீக்கா இருக்கு, இறங்கி வரான்னா அழகா ஒரு 30 ரூபாய், 20 ரூபாய் வரைக்கும் வருவான். அங்க வரையில உங்களுக்கு பம்பர் லாட்ரி, இதை உங்க வாழ்நாள் ஷேர் ஆக்கிங்க. வாழ்நாள் ஷேர் ஆக்கிக்கிட்டே அவன் எப்ப 30 ரூபாய், 40 ரூபாய்ன்னு வர்றானோ அப்ப இதே மாதிரி இன்னொரு 1000, 2000 ஷேர் வாங்கிட்டு பெசாம கொந்துருங்க. 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு 100 ரூபாய் பக்கத்துல வருவா, கொள்ள லாபத்தை பாத்திரலாம். ஸோ இப்ப எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அதே மாதிரி பெசாம 2 வருஷத்துக்கு கம்முன்னு ஷேர் மார்க்கெட் விட்டே போயிருங்க, அப்பதான் நீங்க இதுல சூப்பர் லாபம் பார்க்கலாம். இன்னொரு நண்பர் வந்து பிஎல் ஷேர் பத்தி கேட்டிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பிஎல் ஷேர் தொடர்ந்து இறங்கவுமா இருக்கான், அவனுக்கு அந்த ஃப்ரீ ஷேர் அப்படிங்கிறது வரணும். அது வந்ததுனா தான் அது எப்படி லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதனுடைய இறக்கம் வந்து அரெஸ்ட் ஆகும். அது வரைக்கும் தொடர்ந்து கீழே வந்தான்னா இப்போ எவ்வளோ தெரியுங்களே இருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கான், 1000 இறங்க ஆரம்பிச்சு ஒரு தடவை கூட திரும்பி மேலே ஏற மாதிரி காட்டல. அப்போ நாம் இதை எப்படி எடுத்துக்கணும், உங்கள் கண்ணு முன்னாடி நல்லா தெரியுதானே ட்ரெண்டு வந்து தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்கும் மூவாவே இருக்கு. ஸோ அப்போ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குவா, ஒரு 750 to 700 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்தானே மறுபடியும் இப்படி அதே ரேட் அதே 1000 ரூபாய் அப்படிங்கிறது வருவா. இதுக்கு ஒரு 6 முதல் 8 மாதம் வரைக்கும் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பிர்லா சாஃப்ட்வேர் பற்றி நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு. துரதிருஷ்டவசமா இந்த ஷேர் நல்லா இறங்கல, மற்றவனு எல்லாம் கிழிஞ்சு தொங்குறானுங்க. பட் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி இருந்ததுன்னா இப்போ போய் நீங்கள் அல்வா குட்டி மாதிரி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நியூஸ் இருக்கு. ஸோ இவன் 286 ரூபாயிலிருந்து அப்படியே யூடர்ன் போட்டு 450 ரூபாய்ன்னு எதிர்பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு 180 ரூபா வரைக்கும் வந்துட்டு யூடர்ன் எடுப்பான், ரெண்டில் ஏதாவது இடத்துல கண்டிப்பாக யூடர்ன் எடுப்பான். ஏன்னா இப்போ ஐடியில் தான் நியூஸ் இருக்கு. இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.